தந்தை மகன் தூயாவியின் பெயராகலே. இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மறை சாட்சியான புனித ஜஸ்டின் நினைவை திருச்சபை கொண்டாடுகின்றது. இந்த திருப்பள்ளியானது அமலோற்பு மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ் அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியதிலாகவும், தாமஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியதிலாகவும், குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும், ருக்குமணி சகோதரர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், குளூனி முதியோர் இல்லம் வளர்ச்சியடையவும் அன்னைக்கு நன்றியதிலாகவும், நிர்மல் இன்ஃபன்ட் ராஜ் ஜோஸ்பின் அன்னைக்கு நன்றியதிலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஃபமினா ஆண் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியதிலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், உத்திரீஸ்வரத்தில் வேதனை பெறுகின்ற ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிஸ்டர் கிராசியா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியதிலாகவும் இறைப்பணியை சிறக்க வேண்டியும், சிஸ்டர் வேளாங்கண்ணி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியதிலாகவும் பணி சிறக்கவும் கருத்துக்களுக்காகவும், மேரி ரோஸ் ஜெயா சிஸ்டர் பிரதர் வில்லியம் உடல் உள்ள நலனுக்காகவும், பெரியநாயக சாமி ஆண்மலை பாட்சிக்காகவும், சேவியர் தொழில் வளர்ச்சி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியதிலாகவும் கருத்துக்களுக்காகவும், ஜெனிஃபர் லூர்துமரி 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியதிலாகவும் நன்கு படிக்க வேண்டியும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி அன்னைக்கு நன்றியதிலாகவும் வளர்ச்சி அடையவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனமருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டும். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கடைத்து செல்வாராக. ஆமென். ஜீவிப்போமாக. உண்மையின் ஊற்றாகிய இறைவா, மெய்ப்பொருளை தேடியலைந்த மறைசாட்சி புனித ஜஸ்டினுக்கு உலகம் மடமையாக கருதும் சிலுவையின் உண்மையான மகிமையையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒப்பற்ற அறிவையும் கற்று தந்தீரே. தவறான கொள்கைகளால் நாங்கள் ஏமாந்து போகாமல் அவரது வேண்டுதலால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று கண்டுணர்ந்து அறிக்கையிடவும் இந்த விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்து நிற்கவும் அருள் தாகாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மண்டலை மேலும் இந்த திருப்பலியானது திப்போம் சுஸ்தம் கிறிஸ்டின்
திருமண நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரையும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானத்துதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தையும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினரை சேர்ந்த மறைநூல் அறிஞர்கள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானத்துதர் ஒருவரே, ஓர் ஆவியே இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதமுற்றவே அவர்கள் பவுலை பீத்திடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல உரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உமையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார், உம் அன்பினை படுகுழியை காணவிட மாட்டார். பல்லவி. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வானத்தை அன்னார்த்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் நான் வேண்டுகின்றேன், எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்றேன். நீதியுள்ள தந்தையே, உலக உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தர்ம செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒரு நாள் தங்களுக்குள்ளே சண்டையிட ஆரம்பித்தன. கண் சொன்னது, இந்த உலகம் முழுவதையும் நான் தான் பார்க்கிறேன், எனவே உங்கள் எல்லாரையும் விட நான் தான் பெரியவன் என்று கூறியது. நாக்கு சொன்னது, என்னால் தான் பேச முடிகின்றது, எனவே நான் தான் பெரியவன். மூக்கு சொன்னது, சுவாசிப்பது நான் தான், உங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுப்பது நான் தான், எனவே நான் தான் பெரியவன். கால் சொன்னது, நான் இல்லை என்றால் இந்த உலகத்தின் எந்த இடத்திற்கும் உங்களால் செல்ல முடியாது, முடங்கி போவீர்கள், நான் தான் பெரியவன். உங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நான் தான் செய்கின்றேன், சாப்பாடை கூட நான் தான் எடுத்து கொடுக்குறேன், நான் உதவி செய்யலைனா உங்களால் உயிரோடு இருக்க முடியாது என்று கை கூறியது. இப்படி ஒவ்வொன்றும் சண்டை போட்டன. யாருக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. சண்டையிலே தங்களது கடமைகளை செய்ய அனைத்து உறுப்புகளும் மறுத்தன. உடல் சோர்ந்து போய் ஒரு இடத்திலே படுத்து கிடந்தது. அந்த பக்கமாக வந்த முனிவர், ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கின்றாய் என்று தட்டி எழுப்பினார். தங்களது பிரச்சனையை அனைத்து உறுப்புகளும் சொன்னன. அப்பொழுது அந்த முனிவர் கூறினார், நீங்கள் எல்லோருமே பெரியவர்கள்தான், உங்களுக்குள்ளே பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது, தேவையும் இல்லை. இப்படி நீங்கள் சண்டையிட்டால் நீங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டீர்கள், எல்லோருமே அழிந்து போவீர்கள் என்று கூறினார். அவரது வார்த்தையை கேட்டு உறுப்புகள் அனைத்தும் தங்களது பணியை செய்ய ஆரம்பித்தன. உடல் ஆரோக்கியமாக இருந்தது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இறுதி பிரியாவிடை ஜபத்திலே தமது சீடர்களின் ஒற்றுமைக்காகவும் அவரை நம்பியிருக்கின்ற அனைத்து மக்களின், இறை மக்களின் ஒற்றுமைக்காகவும் இந்த உலகத்தின் ஒற்றுமைக்காகவும் அவர் உருக்கமாக ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். 3 ஆண்டுகளாக இயேசுவோடு வாழ்ந்த இந்த சீடர்கள் இன்னும் ஒற்றுமையின் மனநிலைக்கு வரவில்லை என்பதே அவரது பெரிய கவலையாக இருந்தது. ஏனென்றால் தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்ற சண்டை அவர்களுக்குள்ளே அடிக்கடி வந்தது. செபதேயுவின் மக்கள் இருவர் இயேசு அரசுரிமை பெற்றால் தங்களுக்கு என்னென்ன பதவி கிடைக்கும், வலதுபுறத்திலே அமரப்போவது யார், இடது பக்கத்திலே அமரப்போவது யார் என்று அவர்களுக்குள்ளே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு. மற்ற சீடர்கள் எல்லாம் இயேசுவிடம் கேட்கின்றார்கள், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்படி ஆதாயத்தை தேடியும் யார் பெரியவன் என்றும் என்ன பதவி கிடைக்க என்ற ஒரு எதிர்பார்ப்போடு
இவர்களுக்குள்ளே அவ்வப்போது கருத்து வேறுபாடும் சண்டைகளும் வந்து கொண்டே இருந்தன. ஒன்றுபட்டாலே ஒன்று வாழ்வு, ஒற்றுமையே நமது பலம் என்பதை ஆண்டவர் இயேசு உணர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே சமூகத்திலே பங்கிலே நாம் ஒன்றுபட்டு வாழ்வதே ஒரு சிறந்த நற்செய்தி அறிவிப்பாகும். நாம் ஒற்றுமையாக வாழ்கின்றோம் என்றால் ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற நல்ல மனம் வேண்டும். அடுத்தவருடைய குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற உயர்ந்த மனப்பான்மை வேண்டும். விட்டு கொடுக்கின்ற தாழ்ச்சி நிறைந்த இதயத்தினால் மட்டுமே ஒற்றுமையை உருவாக்க முடியும். எனவேதான் இத்தகைய பண்புகளையெல்லாம் உள்ளடக்கி இருக்கின்ற ஒற்றுமைக்காக ஆண்டவரே சுஜபிப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட ஆண்டவரினுடைய எதிர்பார்ப்பை உணர்ந்தவர்களாய் ஒன்றுபட்டு வாழ்வோம். அதன் மூலம் நற்செய்தியை அறிவித்து ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக் கொள்வோம். ஆமென். சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். உண்மைக்கு சான்ற தமது உயிரையே கையளித்த புனித ஜஸ்டினின் நினைவாக நாங்கள் நிறைவேற்றும் இந்த பலியை ஏற்றருளும். அவர் வீரத்துடன் வாதாடி நற்கரணை கொண்டாட்டத்தின் உண்மை பொருளை நிலைநாட்டினார். நாங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக இதன் பொருளை உணர்ந்து இதில் பங்கேற்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியான புனித ஜஸ்டின் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் மக்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றமிக்க விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவரே.
வானகத்தந்தையே நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீன்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தோரில் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பரவி இருக்குமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியனொன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல
உடைய தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கடைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுலகம் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்திய வாழ்ந்தவராம்.
ஜெபம். ஒரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து முதுவுரைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். முதல் மாட்சிமை விளங்க முது வார்த்தை அறிவிக்கப்பட உன்னலம் அழிய எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பிய இந்த அருள்நிறை ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமோ. பேரன்பு மிக்க தந்தையே, நீர் எங்களுக்கு அளித்த உணவை உண்டு மகிழும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பல்லாண்டுகளாக உண்மையை தேடிய புனித ஜஸ்டினுக்கு நீர் வழங்கிய விசுவாசம் என்னும் கொடையை எங்களுக்கும் தந்துள்ளீர் என்பதை உணர்ந்து என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று. மாதிரி
தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமும் மற்றும் படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும், எங்களை சோதனைகளை விடாதேயும். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.